ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். 2025 ஐபிஎல் சேப்பாக்கத்தில் நடக்குது. 6 விக்கெட் போயிருச்சு. 7வது விக்கெட்டுக்கு தல தோனி உள்ள களத்தில் இறங்குறாரு. அந்த நேரத்தில் டிஜே இந்த பாட்டை போடுறாரு, நீ பொட்டு வச்ச தங்க குடம். அந்த பாட்டு இப்படி ஓட தலை அப்படி உள்ள நடந்து வர அந்த ஆம்பியன்ஸு எப்படி இருக்கும்ல தம்பி? தம்பி கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஐபிஎல் 2025க்கான மெகா ஆக்ஷன் கூடிய சீக்கிரத்திலே நடக்க போகுது. அந்த வகையில் ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, மொத்தம் ஒரு டீமுக்கு எத்தனை ரிட்டன்ஷன்ஸ் இருக்கும்? ஒருவேளை ஆர்டிஎம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா 2022 பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீமுக்கும் 4 ரிட்டன்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த வகையில் ஒன்று அந்த டீமு 3 இந்தியன் பிளேயர் இல்லைனா ஒரு ஃபாரின் பிளேயர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 இந்தியன் பிளேயர் 2 ஃபாரின் பிளேயரை எடுத்துக்கலாம். அதுபடி தான் டீமை செட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீமும் அவங்களுக்கு 5-6 பிளேயரை ரிட்டன்ஷனாக வேணும் அப்படின்னு கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது. என்ன காரணம்னா அவங்க சைட்லேருந்து சொல்கிறது ஒரு விஷயம், நாங்கள் டீமை பில்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஸோ இப்போ 2 ரிட்டன்ஷன் 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கோர் டீமே அப்படியே அடி வாங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டீமுக்கும் அந்த பிராண்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணுற மாதிரி சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்கள விட்டு கொடுத்தா அந்த டீமுக்கே ஒரு பெரிய பிரச்சனை பிஸ்னஸ் வகையில் வந்து சேர்ந்துடும். ஸோ அதையும் பிசிசிஐ கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, அதற்கான சூழலை எப்படி அப்படின்னு கரெக்டாக கச்சிதமாக கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 5 பிளேயர்ஸ் ரிட்டன்ஷன் பண்ணிக்கலாம், ஆனால் ஆர்டிஎம் கிடையாது அப்படின்னு சொன்னதாக தகவல் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இந்த செய்தியை கேட்டோன்னே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு டீம்லேயும் பழைய 5 பிளேயர்ஸை தக்க வைக்கும் போது அந்த டீமுக்கான ஃபேஸ் அப்படியே இருக்கும். ஸோ மக்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்கல்ல. அந்த வகையில் சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ இந்த 3 டீமும் யாரெல்லாம் தக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அந்த வகையில் மும்பையை பற்றி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க ரோஹித் சர்மா இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஆனால் ரோஹித் சர்மா கண்டிப்பாக டீமில் இருப்பார். அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தான் தொடர்வார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது கூட டீமில் ரோஹித் சர்மா இருப்பார், ஸ்கை இருப்பார், பும்ரா கண்டிப்பாக இருப்பார். இவங்களை தாண்டி ஒரு வெளிநாட்டு வீரரா இந்த துஷாரா இருக்கார் இல்லையா, ஸ்ரீலங்கன் பிளேயர், அவரை தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆர்சிபி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வாட்டி மேக்ஸ்வெல்லை தக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா போன வருஷம் அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆனால் ஃபேஃப் மறுபடியும் ஒரு கேப்டன் மெட்டீரியலாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. விராட் கோலி இருப்பார், முகமது சிராஜ் கண்டிப்பாக இருப்பார். இவங்களை தாண்டி போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டிதார் ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவரோட சேர்ந்து வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற பிளேயரை உடையில தான் இறக்குனாங்க, ஆனால் காட்டடி அடித்து அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியலை காட்டினார் இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே, சிஎஸ்கே அப்படின்னு சொன்னால் யார், தோனி தான் இருக்கும் ஞாபகம் வருவாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்த வருஷம் தோனி ஆடுவாரா ஆட மாட்டாரா, டீமுடைய நன்மையை கருதி அவரே ரிட்டையர்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருவேளை 5 ரிட்டன்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தோனி அவரை டீமுக்குள்ளே வர்றதுக்கு கன்சிடர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அந்த வகையில் தான் 5 பேர் இருந்தாங்க அப்படின்னா தோனி இருப்பார், ருத்ராஜ் இருப்பார், ஜடேஜா இருப்பார், முக்கியமாக சிக்ஸர் டூபே அவரோட சேர்ந்து மத்திஷா பத்ரனாவும் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் காரணமாக தான் இந்த லபர் பந்து படத்தை பார்த்தவங்களும் சரி அந்த சீனை பார்த்தவங்களும் சரி அதே மூமெண்ட்டோட அந்த பாட்டோட தோனி மீண்டும் களத்துக்கு வரணும், அந்த பாட்டு ஓடணும், நாங்கள் ரசிக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பல மீம்ஸை ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.